ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப அட்டகாசமான மீனில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறாங்க நம்மளுக்கு மீன்னாலே குழம்பு வறுவல் தான் ஞாபகம் வரும் ஆனால் நம்ம இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் மீன்லேயே மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மசாலா வந்து மலேசியாவோட அத்தந்திக்கான மீன் சம்பல்னு சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட நம்ம வீட்டில் க இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செய்ய போகிறோம் இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க ஏதாச்சும் டவுட் வந் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷாஸ் சமையலோட ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறான் ஒரு பவுல் எடுத்துக்கங்க அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க இந்த மசாலாவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிலாம் தான் கலக்கக்கூடாது எண்ணெய் ஊற்றி தான் கலக்கணும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் வேணாலும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம் நான் காரம் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன் ஆனால் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் நான் வந்து அயில மீன் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி தலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஆறு மீன் எடுத்திருக்கேன் ஒரு அரை கிலோ அளவு அதை போட்டு நல்லா நம்ம அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பேனில் நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த மீனை ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்ப கிறிஸ்பியாலாம் ஃப்ரை பண்ண தேவையில்லைங்க கொஞ்சம் லைட்டாகவே ஃப்ரை பண்ணால் போதும் பாருங்கள் எல்லா மீனையும் நான் பேனில் போட்டேன் போட்டு உடனே நம்ம திருப்பிடக்கூடாது மினிமம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம திருப்பணும் அப்போ தான் அந்த மீன் வந்து மீன் வந்து பேனில் ஒட் ஒட்டாமல் ஈஸியாக நம்மளுக்கு திருப்புறதுக்கு வரும் இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம இன்னொரு சைடும் திருப்பி ஃப்ரை பண்ணிடலாம் நான் வந்து ஐல மீன் யூஸ் பண்ணியிருக்கேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கிரேவிக்கு ஐல மீனில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளோட மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க மீன் ஃப்ரை பண்ண ஆயில்லையே நான் ரெண்டு வெங்காயத்தை முட்டைக்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து நீங்கள் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் இப்போது ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னொரு ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வாசம் போடுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இந்த மீன் மசாலா வந்து சப்பாத்தி பரோட்டா சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து அரைக்கப் அளவு டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க உங்கள் டொமேட்டோ பேஸ்ட் இல்லைனா நீங்கள் ரெண்டு தக்காளியை நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி நீங்கள் அந்த பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா அந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு உப்பை மட்டும் பார்த்து சேர்த்துக்கங்க ஏற்கனவே நம்ம மீனில் வெறும் மீன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு பார்த்து உப்பை சேர்த்துக்கங்க இப்போ நல்லா அந்த மசாலாலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மீனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகிற வரைக்கும் பார்த்து மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா மீன் உடஞ்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாலாம் நல்லா அந்த மீனில் கோட்டாயிடுச்சு இப்போ அரக்கப்பளவு தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொ லைட்டாக கொதி வ வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை வேக வைக்க போகிறோங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த மீன்குள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் தனியாக செப்ரேட்டாக மேலே வந்துடுச்சு நம்மளோட சூப்பரான மீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது மீன் சம்பல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஃபீட்பேக்காக கமெண்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்